எப்பொழுதுமே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், உறவுகள் எங்களிடத்திலே நியாயத்தை எதிர்பார்ப்பதற்கு முன்னால் இன்னொன்று மிக முக்கியமாக எதிர்பார்க்கும். எந்த உறவாக இருந்தாலும் சரி, எந்த சொந்தமாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருக்கலாம், குடும்ப உறவாக இருக்கலாம், புரிஞ்சு கொள்ளல் என்ற இந்த அறிவு இல்லை என்று சொன்னால் உறவுகளோடு நம்ம நிலைக்கவே முடியாது. உறவு நியாயங்களுக்கு முன்னால் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கும். அது என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கிட்ட வரார். வந்து சொல்றாங்க, ஆயிஷாவே, இன் குந்தி அல்மம்தி பிஷைஇம் மின தம்பி ஃபஸ்தக்ஃபிரில்லாஹ், நீங்க வந்து ஏதாவது பாவம் ஒன்று செஞ்சிருந்தீங்க என்று சொன்னால் அந்த அவதூறு பரவின நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள். ஏனென்று சொன்னால் ஒரு மனிதன் பாவம் செய்துவிட்டு பாவ மன்னிப்பு தேடினால் அல்லாஹ் மன்னித்து விடுவான். நீங்க அப்படி எந்த குற்றமும் செய்யவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் உங்களை என்ன செய்வான், தூய்மைப்படுத்துவான். ரசூலுல்லாஹ் சொன்னது நியாயமா நியாயம் இல்லையா? நியாயமான வார்த்தை. அதை சொன்ன உடனே ஆயிஷா சொல்றாங்க, என் கண்ணால கண்ணீர் மாலை மாலையாக கொட்டியது. பிடிக்கல் ஆயிஷா அந்த வார்த்தை. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னது பிடிக்கவில்லை. கண்ணால கண்ணீர் அப்படி என்ன செய்ய, மாலை தாரை தாரையா கொட்டியது. ஒரு மனைவி இடத்துல இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியாயமா பேசினாங்களா? இல்ல, நியாயம். ஆனா ஒரு உறவு ஆரம்பமாக என்ன செய்யாது, நியாயத்தை உங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கறது இல்ல, நியாயத்தை உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது இல்லை என்பது பெரிய செய்தி. ஆனா ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல பேசித்தான் ஆக வேண்டும். காரணம், ஒரு நபி ஒரு பொறுப்புடைய இடத்திலிருந்து பேச வேண்டும். ஆனால் எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. உறவு என்ன முதலாவது எதிர்பார்க்கும் தெரியுமா? ஏந்த பக்கம் நிக்கணும், ஏந்த பக்கம் நிக்கணும், நான் நியாயத்தில் இருக்கிறேன், என் பக்கம் இவர் நிற்க வேண்டும் என்பதுதான் ஒரு உறவு எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். நிறைய இந்த மாமியாருக்கும் மருமகளுக்கும் வர பிரச்சனையில உள்ளுக்குள்ள மகன் அடிபட்டு சாகிறது இந்த பிரச்சனையில தான். ஏன் இவன் நியாயத்தின் பக்கம் நிக்கிறது? ரெண்டு பேர்த்தையும் இவன் எதிரி, ரெண்டு பேர்த்தையும் எதிரி. இவன் யார்கிட்ட எதிரி? உம்மாட்டையும் எதிரி, மனைவிட்டையும் எதிரி. ஆனா அவன் நியாயத்தின் பக்கம் தான் நின்றான். நிறைய பேர் நிலைமையை பாருங்க, மனைவிட்டே ஒழுங்கான விசாரணை நடத்துறது, உம்மாட்டே ஒழுங்கான விசாரணை நடத்துறது. ஒழுங்கா விசாரணை நடத்தி அநியாய காரணம் மாறுறது யாரு? இவன் தான். ஏன் இவன் நியாயமா நடந்ததுனால அங்கதான் நம்ம பிழையே விட்டோம். அங்கதான் நம்ம பிழையே விடுவது அதுதான். ஏன் தாயை கொண்டு போய் நீ விசாரணை கூண்டுல நிப்பட்டினா அந்த தாய் என்ன பாப்பா தெரியுமா? என் மகன் நீதியாக விசாரிக்கிறான். பெத்த மகனாடா நீ, என்னைய கொண்டு வந்து இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சுக்கிறான். தாய் பாப்பா, மனைவி என்ன பாப்பா? காலாகாலத்துக்கு 10 வருஷம் 15 வருஷம் வாழ்ந்துட்டோம், என்ன நீ விசாரிக்கிறதா பாப்பா? அங்க நியாயமே வராது. இதனாலதான் இவர் என்ன பெரிய நியாயம் சொல்லிட்டாலும் உம்மாட்டே ஈடுபடுறது இல்ல. இவன் யோசிக்கிறான், நல்லா தான் நடக்கிறேன், நீதியா தான் ஏன் ஈடுபடுது இல்ல, ஈடுபடாது. நமக்கு தான் உறவு தெரியாது. ஒரு உறவை நம்ம என்ன தெரிந்து கொள்ள வேண்டுமா? தன் பக்கம் நிக்க வேண்டும் என்று தான் நினைப்பாங்க. ரசூல் அல்லாஹ் தஆலா தூய்மைப்படுத்தி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுக்கு தூய்மைப்படுத்தி குர்ஆன் வசனம் இறக்குறான். அப்ப அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹும் அவனுடைய மனைவி என்ன சொன்னாங்க? ஆயிஷா தாயும், போங்க எலும்பி ரசூலுல்லாஹிக்கு தேங்க்ஸ் பண்ணுங்க, நன்றி சொல்லுங்க, இந்த மாதிரி நடந்ததுக்கு என்று. அவருக்கு நான் ஏன் நன்றி சொல்ல வேண்டும் என்று ஆயிஷா எல்லாம் கேட்டான். நான் அல்லாஹ்வுக்கு தான் நான் நன்றி செலுத்தணும், இவருக்கு நான் ஏன் நன்றி சொல்லணும்னு கேட்டாங்க ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹு. ஏன்? அவர்தான் என் பக்கம் நிக்கலையே, நடுநிலையா தானே நின்றாரு. உறவு எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? என் பக்கம் நிக்க வேண்டும் என்பதுதான். முதலாவது அதை கொடுத்துருங்க. முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சியுடைய வெற்றிக்கு காரணம் சொல்லுவார்கள், 20 வருடம் கவர்னர், 20 வருடம் ஹலீஃபா, 40 வருடம். அதுக்கு பின்னாலே அவருடைய மகனை ஹலீஃபாவாக சிரியா மக்கள் தெரிவு செய்யறாங்கன்னா நல்லாட்சியா இருக்குமா கெட்டாட்சியா இருக்குமா? நல்லாட்சியா. ஏன் சொல்லுவாங்க தெரியுமா? முஆவியாவோடு பழகின எவரும் என்ன நினைப்பார்கள் என்றால், முஆவியா எனக்கு சொந்தமானவர் தான் நினைப்பாங்க. முஆவியா யார் பல முனாபிக்தனம் அல்லது உறவை பேணத் தெரிந்த குணம் அது. எனக்கு நெருக்கமானவர் முஆவியா என்றுதான் எல்லோரும் நினைப்பார்கள். முஆவியாவோட பழகினான், நம்மளோட பழகினா இவன் எனக்கு பகைவர் என்றுதான் எல்லாரும் நினைக்கிறாங்க. அந்த நிலைமையில நம்ம பேணுதல் இருக்கும். ஆனா முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மாதிரி நடந்தார்கள் என்ற செய்தி நம்ம பார்க்கும். இது நமக்கு தெரியுதா? தாயிடத்துல பேசுகிறத எப்படி பேசணும்? உமா, என்னை பெத்து வளர்த்த நீங்க ஒரு நாள் நீங்க தவறு செய்ய மாட்டீங்க, தவறே செஞ்சால் நான் மன்னிக்கணும் உங்களுக்கு, இதான் விஷயம். நான் விசாரிக்கிறேன், அங்க போய் சொல்லணும், மனைவிட்ட போங்க, நீ நிச்சயமா எனக்கு துரோகம் செய்ய மாட்டாய், தாய் ஏதோ தவறாக செஞ்சிருக்கலாம், புரிஞ்சுக்கலாம், நான் பேசுறேன், இப்படி சொல்லிட்டு நீங்க போயிருங்க நடுவுல இருந்து. அதை விட்டு நடுவு நீதிபதியாக கூண்டுல ரெண்டு பேரை ஏத்தி ஆதாரத்தை கொண்டு வா சத்தியம் பண்ணா, நீங்க தான் கெட்டவராக மாறுவீர்களே தவிர ஒரு நாள் அந்த ரெண்டு உறவு சேர போறதும் இல்ல, நீங்க நல்லவராக போறதும் இல்ல, உறவு பகமா வளர்ந்து கொண்டேதான் போகும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, சில இடங்களில் மட்டும்தான் நம்ம பேசியே ஆக வேண்டும் நியாயம் என்ற இடம் வருமே தவிர, பல இடங்களில் நீங்கள் நான் உங்களுக்கு நெருக்கமானவர் என்று உணர்த்துவதன் மூலமே பிரச்சனை என்ன செஞ்சிடும்,
முடிந்துவிடும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த நான்கு விஷயங்கள் கெடுதி செய்தவர்களுக்கு நலவு செய்யுங்கள். தகாபுல், கண்டுகொள்ளாமை, பராமுகம், ஒரு சிச்சுவேஷனை வைத்து ஒருவரை புரிந்து கொள்ளக் கூடாது, அவரை வைத்து அந்த சிச்சுவேஷனுக்கு என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்கின்ற தன்மை. அதுபோல உறவென்கிற நேரத்தில் நான் உன் பக்கம் தான் என்ற உணர்வை என்ன செய்வது, ஏற்படுத்துவது. இதன் மூலம் நிறைய பிரச்சனைகள் என்ன செய்துவிடும், தீர்ந்துவிடும். எஞ்சிய பிரச்சனைகளை பொறுத்தவரைக்கும் நியாயம் அவநியாயம் என்று காண வேண்டியிருக்கும், அல்லது நம்ம பொறுத்து போக வேண்டிய சில பிரச்சனைகளாக இருக்கும், மன்னித்து போக வேண்டிய பிரச்சனைகளாக இருக்கும், விட்டுக் கொடுக்க வேண்டிய பிரச்சனைகள், அல்லாட்டி பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனைகளாக இருக்கும். பெரும்பாலான பிரச்சனைகள் இது போன்ற விஷயங்களாலே போய்விடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உறவை சேருகின்ற நல்ல ஒரு அறிவை தந்து அதற்குரிய தௌஃபீக்கை அனைவருக்கும் செய்தல் புரிவான. மேலும் மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாகவும், நல்லதை கொண்டு மக்களை ஏவுபவர்களாகவும், தீயதிலிருந்து மக்களை விலக்குபவர்களாகவும் உங்களிலிருந்து ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும். இன்னும் அவர்களே வெற்றி பெற்றோர் ஆவர்.